அரை லிட்டர் தண்ணியில் உப்பு ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கிறேங்க. தண்ணி கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புருக்கோழியை வந்து அதில் சேருங்க. புருக்கோழியை சேர்த்து ஒரு கால் மணி நேரம் அப்படியே வைங்க, ஊற வைங்க. அதில் இருக்கிற புழு பூச்சிலாம் இறந்து போயிடுங்க, க்ளீனாக கிடைக்குங்க. இப்போ எடுத்து போடலாங்க. இது ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் ஒன்று பெருசாக, பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்குனது, ரெண்டு தக்காளி சின்னது நறுக்குனது, இஞ்சி பூண்டு வணக்கிட்டு வந்துடலாங்க. பூண்டு வந்து ஒரு 8 பல்லுங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், தனியா 1/2 ஸ்பூன், இதெல்லாம் அப்புறம் வந்து இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. அஞ்சாறு மிளகாங்க. இப்போது இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒன்று நறுக்குனது, பெருசாக நறுக்குனதை போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி 2 நறுக்குனதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 1/8 பல், இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிடலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் கடலை, நிலக்கடலையை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. நல்லா க்ரீமியாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடலையை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க, க்ரீமியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து வேறு ஜாமான்லாம் சொன்னேன்லங்க, அதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க. ஆறினதும் அரைச்சிக்க வேண்டியதாங்க. அரைச்சிட்டு வந்துடுறேங்க. கடாயில் ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ வந்து ஊற வச்ச அந்த புருக்கோழியை வந்து போட்டு வணக்கிக்கலாங்க. நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருந்தாலங்க அதை போட்டு நல்லா வணக்க வேண்டியதாங்க. வணங்கட்டுங்க. நல்லா கையில் வைங்க, மீடியமில் இல்லை கையில் கூட வைக்கலாங்க. பக்கத்தில் இருந்தானே வதக்க போகிறோம். இப்போது உப்பு 1 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாங்க. இது வரைக்கும் உப்பு சேர்த்தலை எதுலேயும், அதனால் உப்பு சேர்த்து வணக்கிக்கலாங்க. சீக்கிரமாக வணங்கிடும். வணங்கினோன்னா மசாலா, அந்த கடலை அரைச்சி வச்சது எல்லாம் சேர்த்திக்கலாங்க. வணங்கட்டுங்க. புருக்கோழி நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணால் கட் ஆகுது பாருங்கள், கட் ஆகணுங்க. அந்த தண்டு வந்து கட் ஆகணும், கட் ஆகுது பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சு, உணக்கி அரைச்சி வச்ச இதை சேர்க்கலாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சதை சேர்க்கலாங்க. எண்ணெய் பீற வரைக்கும் உணக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடலை சேர்த்திக்கலாங்க. பொடிலாம் எதுவும் போட தேவையில்லைங்க, இதுலேயே எல்லாம் அரைச்சிருக்கு. புருக்கோழி மசாலா கொதிச்சிட்டு இருக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்க பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கடலை 1/2 கப் அரைச்சதை பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. இன்னும் க்ரீமியாக கிடைக்குங்க கிரேவி. இப்போ கலந்து கொடுங்க. 1 கொதி வந்தோன்னே இறக்கிடலாங்க. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 1 கொதி வந்துருச்சுங்க. உப்பு சரி பார்த்ததில் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. கமகமான்னு வாசனை வருதுங்க.
க்ரீமி நம்ம க்ரீமி ப்ரொக்கோலி கிரேவி ரெடிங்க. க்ரீமி ப்ரொக்கோலி கிரேவி ரெடிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல்.